Hello everyone, welcome back to my channel. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு வீக்கெண்ட் vlog. ஸோ அன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு வந்து நான் சிக்கன் வாங்கியிருந்தேன். ஸோ மஞ்சத்தூள் உப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மேங்களூரியன் சிக்கன் சுக்கான்னு சொல்லலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, அதே சமயம் ரொம்ப கிரேவியாகவும் இருக்காது. அப்புறம் மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா பிசறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே சிக்கனை நல்லா கோட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இது மினிமம் 1 hour நம்ம ஊற வச்சா போதுங்க. அந்த உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே நல்லா ஊறிட்டு இருக்கும். ஸோ மினிமம் 1 hour-க்கு முன்னாடியே இந்த மாதிரி பிரட்டி வச்சுருக்கோங்க. இப்போ நான் கடாயில், எல்லாருமே கடலெண்ணெய் யூஸ் பண்ணி இது பண்ணியிருப்பீங்க, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் நெய் ஊற்றி நான் இந்த டிஷ்ஷை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அட்டகாசமாக இருக்கும், நீங்கள் நெய் ஊற்றி நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைசஸாக நான் கட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வெங்காயமோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமோ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு இந்த சிக்கனுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சிட்டு வருது பார்த்திங்களா. ஸோ அந்த டைமில் நான் ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயும் தான் நம்ம பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சிக்கன்லேயும் தண்ணி விடுவோம் இல்லையா, ஸோ அதனால் நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ கடாயில் வந்து நம்ம மிளகு 1 tablespoon அளவுக்கு மிளகு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 tablespoon அளவு சீரகம், ஸோ 1 tablespoon அளவுக்கு சோம்பு. நீங்கள் சோம்பு நிறையா போட்டாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நீளமாக ஒரு பட்டை எடுத்துக்கோங்க. அடுத்து 2 ஏலக்காய், அப்புறம் 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பச்சை வாசனை, ரொம்ப டார்க்கு இதாக வறுக்க வேணாம், சும்மா லைட்டாக அப்படியே எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொடி நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நீங்கள் கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது, தண்ணியும் விட ஆரம்பிக்குது. ஆனாலும் நான் வந்து கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். கிளறிக்கிட்டே இருக்க வேணாம், அப்பப்போ நீங்கள் கிளறி விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சோம்பு, சீரகம், மல்லி இது எல்லாமே நம்ம ட்ரையாக வறுத்துட்டு அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பவுடரை வந்து நல்லா ஆட் பண்ணியாச்சு, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தானே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நான் மூடி போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா சிக்கன் வந்து நல்லா வேகணும், அதனால் மூடி போட்டு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயில் அந்த சில்லி எடுத்ததுக்கப்புறமா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் நீங்கள் போட்டிங்கன்னா பூ பூவாக வந்துடும். ஸோ அந்த பூ பூவாக இருக்கிறத வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே ஆட் பண்ணலங்க. வதக்குனதுக்கப்புறமா இந்த இதை நம்ம தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டுறோம். பாருங்கள் என்ன பிரிஞ்சிட்டு வருது. இப்போ நான் அந்த தேங்காவை ஆட் பண்ணுறேன்.
ஸோ கலரை பார்த்தீங்கன்னா சிக்கனோட கலர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்தது. நம்ம கலரை கலரை பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம ஈவன் நம்ம தக்காளி போடலை, எதுவுமே போடலை, பட் சாம்பாருக்கோ இல்லை கீ ரைஸுக்கோ சப்பாத்திக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் எல்லாம் வச்சு மயோனிஸ் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் எப்பயுமே லாஸ்ட்டாக வந்து இந்த கருவேப்பில் போடுறது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் இப்போயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா அந்த லாஸ்ட்டாக கொடுக்குறது. ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுத்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதோடு நீங்கள் அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா அந்த கருவேப்பிலையும் வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன் நான். ரொம்ப காரமும் இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி சோர் டைப்பும் இருக்காது. நீங்கள் வந்து தயசத்துக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு தான் ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம சுட சுட நம்ம இதை வந்து அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். திடீர்னு கெஸ்ட் வந்தாலும் நீங்கள் இந்த டிஷ் வந்து நீங்கள் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான சிக்கன் சுக்கா நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்வீட், ஒரு ட்ரிங்க், ஒரு சம்மர் ட்ரிங்க், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் நம்ம பார்க்கலாம். கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இது வந்து நான் கேரட் ஒரு 3 கேரட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தேங்காய் சில் இதே மாதிரி மீடியம் சைஸாகவோ இல்லை குட்டி குட்டியாகவோ கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்கூல் வீட்டு வந்தது பிறகு நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்கும்போதும் நம்ம இது லைட்டாக சில் வாட்டர் ஆட் பண்ண நம்ம குடித்தோம்னாலும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதுக்கு வந்து 2 ஃப்ளேவர் கொடுக்குறேன்றதுக்காக 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நான். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, இது வந்து மைல்டாக ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்குங்க. ஸோ அது வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா காய்ச்சின பால் அதுவும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ப்ளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குங்க. அதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் சில பேர் அப்படியே கொடுப்பாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு அப்படியே குடிக்க முடியாது. ஸோ நான் ஃபில்ட்ரு பண்ணி நான் சர்வ் பண்ணிவிட்டேன். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம தேங்காய் சில் கொடுத்துருக்கறனால வயதில் உள்ள புண்ணு இது எல்லாமே அடையும். இந்த சம்மருக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரிங்க் குடித்தா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ஹெல்த்தியும் கூட. ஸோ நாங்கள் ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி சிக்கன் சுக்கா, அந்த மங்களோரியன் சிக்கன் சுக்கா வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் நாங்கள் டீ போட்டு குடித்ததுக்கப்புறமா ஸோ வெளியில் அவுட்டிங் போகலாம் அப்படின்ட்டு சும்மா நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோம். ஸோ வீட்டுக்குள்ளேயே நம்மளால் இருக்கவும் முடியாது, அதனால சும்மா வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளியில் போய் அப்படியே டின்னரும் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோங்க. வாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து மவுண்ட் ரோடு பிலால்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. நைட்டு நாங்கள் இங்கே தான் நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். இது வந்து இஃப்தார்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கூட்டத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். எங்களுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு சும்மா மாலுக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஸோ கூட்டத்தை பார்த்திங்கன்னா அப்படி அவ்வளோ கூட்டம். எல்ஐசி பில்டிங் பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் 10:30 இருக்கும் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது. ரோடே பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குதுன்னு, அவ்வளோ காரும் போயிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஷாப்பில் மட்டும் அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. ஸோ என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த இஃப்தார் டைம்ன்றதுனால அது ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க, பிரெட் அல்வா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் மலாய் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்ததுங்க, டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ ஸோ மச்.
நன்றி, வணக்கம்.